எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் காமாக்கிய சிந்தூர் பற்றி பார்க்க போகிறோம். கடந்த சில பதிவுகளாக நெற்றியில் நான் குங்குமம் வச்சுக்கிட்டு வர்றேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் தொடர்ந்து இப்படியே வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இது என்ன சிந்தூர் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க, ரொம்ப அழகான நிறமாக இருக்குது அப்படின்னு. இது காமாக்கியா கோயிலிருந்து வந்த குங்குமம். இந்த குங்குமம் வைக்கிறதுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் காரணமாக இருந்திருக்கிறார். அதாவது காமாக்கியா கோயில் பற்றி எனக்கு தெரியும், காமாக்கியா கோயிலின் சிந்தூர் அதாவது அந்த குங்குமத்தை பற்றி எனக்கு தெரியும். இருந்தால் கூட அதில் ரெண்டு பேர் வந்து கமெண்டில் கொஞ்ச நாள் முன்னாடி காமாக்கியா சிந்தூர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட பின்னாடி தான் இந்த குங்குமத்தை நான் வரவழைச்சேன், அந்த கோயிலிருந்தே வரவழைச்சேன். அதாவது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே நான் வரவழைச்சிட்டேன், இப்போ தான் அது வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றேன். இப்போ நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கூட இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க விஹா டாட் ஆன்லைன்னா என்னன்னு நினைப்பீங்க. www கூகுளுக்கு போங்க, www.viha.online போடுங்க. நம்ம தம்ப்நெயிலேயே இருக்கும் ஸ்பெல்லிங் எல்லாம், அதில் போட்டு இந்த காமாக்கியா சிந்தூர் அப்படின்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். இப்போ இந்த காமாக்கியா சிந்தூர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தகவல் தெரியாதவர்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காமாக்கியா சிந்தூர் எங்கிருந்து வருது, அந்த கோயிலை பற்றிய விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால சில செய்திகளை நம்ம அந்த காமாக்கியா கோயில் பற்றியும் அந்த தேவியின் சிறப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த தாய் அவள். அந்த தாய்னு சொல்றீங்களே யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பராசக்தி தான். இந்த காமாக்கியா தேவியும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி துர்கா தேவி தான். தக்ஷனின் மகளாக பிறந்த தாக்ஷாயினி இடுகாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து அவரையே மணக்கணும்னு நினைக்கிறாளே. உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கொண்டு தெரிகிறான், எளிமையாக இருக்கிறான், இவன் நமக்கு மருமகனாக வரணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தக்ஷன் அவரை ரொம்ப அலட்சியப்படுத்தினான், சிவபெருமானை அலட்சியப்படுத்தினான். ஆனாலும் அதை மீறி தாட்சாயினி சிவபெருமானை மணந்தார். ஒரு முறை தக்ஷன் மிகப்பெரிய யாகம் ஒன்று நடத்தினான், அதற்கு எல்லாரையும் அழைத்தான். தேவாதி தேவர்களையும் மூன்று லோகத்தில் இருப்பவர்கள் அனைவரையுமே அழைத்தான். ஆனால் சிவபெருமானையும் தாட்சாயினியையும் மட்டும் அழைக்கவில்லை, தன்னுடைய மகள் மருமகனை அழைக்கவில்லை. இப்படி ஒரு யாகம் நடக்க போகிறது என்கின்ற செய்தியை அறிந்த தாட்சாயினி இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற தன்னுடைய கணவரான சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லையா, தான் சென்று தன் தந்தையிடம் இதற்காக முறையிட வேண்டும் என்று சிவபெருமானிடம் அனுமதி கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், உன் தகப்பன் அகந்தையினாலே என்னை அழைக்கவில்லை, நீயும் அந்த யாகத்திற்கு செல்ல வேண்டாம். ஏன்னா அவர் முக்காலமும் அறிந்தவர், அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால் தாட்சாயினியை தடுத்து பார்த்தார். ஆனால் கணவன் சொல்லை மீறி தாட்சாயினி அந்த யாகத்திற்கு சென்றார். தன் தகப்பன் தட்சனிடம் முறையிட்டார், என்னுடைய கணவனை நீங்க அழைக்காமல் யாகத்தை நடத்தக்கூடாது என்று முறையிட்டார். ஆனால் அவருடைய சொல்லுக்கு தட்சன் செவி சாய்க்கல. அதனால் கோபமுற்ற தாட்சாயினி அங்கே நடந்து கொண்டிருந்த யாகத்திலே குதித்து தன்னுடைய உயிரை மாண்டார். தன்னுடைய அன்பு மனைவி தட்சன் நடத்திய யாகத்தில் உயிரை மாண்டார் என்பதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் அந்த யாகம் நடக்கின்ற இடத்துக்கு வந்து மனைவி தாட்சாயினியின் உடலை தன் கைகளிலே ஏந்தி ஊழித்தாண்டவம் ஆடுகிறார். நிறுத்தாமல் கோபத்தோட ஊழித்தாண்டவம் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது தேவாதி தேவர்களெல்லாம் அச்சமடைந்தனர். இப்படி தொடர்ந்து ஊழித்தாண்டவம் ஆடுகிறாரே, இது தொடர்ந்தால் உலக பிரளயம் ஏற்படும், ஆகையால எப்படியாவது இந்த ஊழித்தாண்டவத்தை நிறுத்த வேண்டும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் எல்லாருமே முறையிடுறாங்க. அவர்கள் முறையிட்டதை கேட்ட விஷ்ணு பரமாத்மா சிவபெருமான் ஊழித்தாண்டவம் ஆடுகின்ற இடத்திற்கு நேரே சென்றார். அங்கே தன்னுடைய தமக்கையான சிவபெருமானுடைய மனைவி மகாவிஷ்ணுவனுடைய சகோதரி இல்லையா, அவருடைய நிலைமையை பார்த்த உடனேயே மகாவிஷ்ணு மனம் வருந்தினார். ஆனால் சிவபெருமானுடைய ஊழித்தாண்டவத்தை நிறுத்தணும், சிவபெருமானின் ஊழித்தாண்டவத்தை நிறுத்த வேண்டும் என்றால் அவருடைய கைகளிலே இருக்கக்கூடிய அவருடைய மனைவி தாட்சாயினியின் உடலை சிதைக்க வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு தன்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அந்த உடலை சிதைக்க ஏவினார். அதே போல அந்த உடல்கள் 51 துண்டுகளாக பல இடங்களிலே விழுந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 51 சக்தி பீடங்களாக
மாறி இருக்கின்றன. இப்படி சிதறி விழுந்த பின்னாடி தான் சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்திற்கு வந்து அந்த ஊழி தாண்டவத்தை நிறுத்தினார். மகாவிஷ்ணுவும் இந்த உலக பிரளயத்திலிருந்து மக்களை காப்பதற்காக சக்கர ஆயுதத்தை தன்னுடைய சகோதரி என்று பாராமல் ஏவினார். 51 இடங்களிலும் தாக்ஷாயினியின் வேறு வேறு உடல் பகுதிகள் விழுந்தன. ஒரு இடத்தில் கைகள், ஒரு இடத்தில் நெற்றி, ஒரு இடத்தில் மூக்கு பகுதி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதிகள் விழுந்தன. அதில் தாக்ஷாயினியின் யோனி பகுதி விழுந்த இடத்தில்தான் காமாக்கிய தேவி கோயில் உருவாகி இருக்கிறது. இந்த கோயில் அசாம் கவுஹாத்தியில இருக்கு. கவுஹாத்தியிலிருந்து 7 கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ள போனா இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக, 51 பீடங்களிலே சக்தி வாய்ந்த பீடமாக இந்த கோயில் திகழ்கிறது. தேவியின் அங்கம் விழுந்ததும் அங்கே இருந்த மலை நீல நிறமாக மாறியதாம். அதனால்தான் நீலாச்சல், நீல் பர்வதம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்திலே தனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று அந்த தேவியே நிர்ணயித்தால் அதற்கு ஒரு புராண கதை கூட இருக்கு. படைப்பு தொழிலை செய்து கொண்டிருந்த பிரம்மதேவருக்கு அகங்காரம் தலைக்கு ஏறியதான். அதாவது தன்னுடைய படைப்பு தொழிலால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற கர்வம் தலைக்கு ஏறியதாம். அதை கண்ட தேவி இவருடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கேசங்களிலிருந்து கேசிகன் என்கின்ற அரக்கனை உருவாக்கினாளாம். தான் உருவாக்கிய அந்த கேசிகன் என்கின்ற அரக்கனிடத்திலே பிரம்மதேவரை அழித்து வரும்படி உத்தரவிட்டாள். அந்த கேசிகன் பிரம்மதேவர் முன்னாடி போய் நின்ன உடனே அந்த உருவத்தை பார்த்து மிரண்டு போன பிரம்மதேவர், சக்தியால் அனுப்பப்பட்ட அரக்கன் இவன் என்று தெரிந்ததுமே சக்தியிடம் அடைக்கலம் புகுந்து மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது அந்த தேவி பிரம்மதேவரை மன்னித்து அந்த கேசிகன் அரக்கனை அழித்து அவனுடைய சாம்பலிலே எனக்கு ஒரு கோயிலை இங்கே கட்டு என்று ஆணையிடுகிறார். தேவியின் சொல்படி பிரம்மதேவர் கேசிகனை அழித்து விஸ்வகர்மாவை கொண்டு அவனுடைய சாம்பலை வைத்து தேவிக்கு அங்கே கோயில் எழுப்பினார். இந்த நீலாச்சல் மலையில்தான் மகா வித்யாக்கள் என்று அழைக்கப்படும் காளி, தாரா, புவனேஸ்வரி, திரிபுரசுந்தரி, சின்னமஸ்தா, பைரவி, தூமவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலா, இந்த 10 தேவிகளின் கோயில்களும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. காமாக்கிய தேவியின் கோயிலுக்கு உள்ளே தான் இந்த சன்னதிகள் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அதாவது ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய 10 தேவிகளின் கோயில்களும் இந்த காமாக்கிய தேவி கோயிலின் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கட்டாயம் இது பார்க்க வேண்டிய கோயில். 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் பார்க்கவே பிரமிப்பானதாக இருக்கும். ஒரு குகைக்குள்ளே அமைந்தது போல இருக்கும். அங்கே கோயிலில் ஒரு மேடை இருக்கும். அந்த மேடை மீது ஒரு பெண் அமர்ந்திருப்பது போலவும் அங்கே பிரதான பீடமாக யோனியை வைத்து வழிபடுகிறார்கள். இப்போது அந்த பெண்களுக்கு எப்படி மாதவிடாய் 3 நாள்கள் வருமோ அதுபோல வருடத்திற்கு 3 நாள்கள் தாய்க்கும் 3 நாள்கள் மாதவிடாய் ஆகும் என்றும் அந்த நேரத்தில் சிவப்பு துணி கொண்டு போர்த்தி மூடி விடுவார்கள். அந்த நேரத்தில் பூஜை செய்வதற்கு ஆண்கள் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. அங்கே ஓடுகின்ற நதி நீர் கூட சிகப்பு நிறமாக மாறிவிடும். இந்த காமாக்கிய தேவிக்கு வருடந்தோறும் ஜூன் மாதத்திலே மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக மேளா நடத்துவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா அம்பு பச்சி மேளான்னு சொல்லுவாங்க. ஒரு கும்ப மேளா எப்படி நடக்குமோ அது போல கூட்டம் நிறைய கடுமையாக இருக்கும். பூஜையெல்லாம் பிரம்மாண்டமாக நடத்துவார்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதத்திலே. அப்போது அங்கே கூடக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் காமாக்கிய தேவியின் சிந்தூர், அதாவது இந்த குங்குமத்தை பெறுவதற்காக முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. ஏன்னா அது கிடைப்பது அரிது, அதுவும் அந்த நேரத்தில் வாங்கி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புன்றதுக்காக நிறைய பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அந்த குங்குமத்தை பெறுவார்கள். அந்த குங்குமம் கூட கற்களாகத்தான் கிடைக்கும். அதை வாங்கிக்கிட்டு நுணுக்கி அதற்கு பிறகுதான் இந்த நெற்றியில் குங்குமமாக பூசிப்பாங்க. இந்த குங்குமம் வாங்குவதற்கான ஏராளமான கூட்டம் நிற்கின்ற காரணத்தினால இப்ப பாத்தீங்கன்னா அந்த குங்குமத்தின் விலையை ஏற்றிவிட்டார்கள். இந்த குங்குமத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தமக்கு விடிவு காலம் ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உணர்ந்தார்கள். காரணம், அந்த காமக்கிய தேவியின் சக்தி அவ்வளவு மகிமை வாய்ந்தது. இதை பார்த்தீங்கன்னா தேவி பாகவதத்திலும் காளி புராணத்திலும் காமக்கிய தேவியின் மகிமையை பற்றி தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை நம்ம நேரில் பார்க்க முடியுமா? கடவுள்
எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று நாள்கள் மாத விழா இருக்கு இல்லையா, இயற்கையாக வருகிறது, அது பொய்யாக ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. இது போல கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு, அங்கேயும் நடக்குது. அதே போல ஆந்திர மாநிலத்தில் கூட இருக்கு. இதெல்லாம் உண்மை, உண்மையாக வரக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாள்கள்லையும் கோயில் நடை சாத்தி ஆண்கள் கூட பூஜை செய்ய உள்ள போறதில்ல. குருக்கள் செய்வாங்க இல்லையா வழக்கமாக, அவங்க எல்லாம் உள்ள போக அனுமதியே கிடையாது. அந்த பிரம்மபுத்திர நதி இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய நீர் வந்து சிகப்பாக மாறுகிறது. அப்போ அந்த தேவியின் சக்தி மகிமை எல்லாம் நமக்கு புரியுது. எட்டாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோயில் அப்போ ஆரம்பிச்சது. அப்புறம் அங்க மகாவித்யா பீடங்கள் 10 இருப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னொன்னு 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அந்த சக்தி கொஞ்சமும் குறையில. அந்த 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ வரைக்கும் அதே போலதான் வழக்கங்கள் இருக்கு. மூன்று நாள்கள் கோயில் நட சாத்துறது, சிகப்பு துணி போர்த்துறது, அப்புறம் அந்த நதி நீர் சிகப்பு ஆறதெல்லாம் இயற்கையாக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் ஒரு ஐதீகம் இருக்கு, தங்களுடைய பெண்கள் வயதுக்கு வரலை, சரியான நேரத்தில் வயது வந்தும் வயதுக்கு வரலைன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வருவாங்க, வேண்டிக்கிட்டு வருவாங்க. அப்படி அந்த தேவிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்தா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. மாதவிடாயில பிரச்சனை இல்லைன்னா குழந்தை பேரு உருவாகும் இல்லையா, இன்னொரு ஐதீகம் கூட இருக்கு. அந்த தேவி கிட்ட போய் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்தா கூட அது நடக்குது அப்படின்னு நம்புறாங்க. இந்த பிரசாதத்தை வாங்கி வந்துகிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த காமக்கிய தேவியின் கோயில் பிரசாதம் குங்குமத்தை தான் நான் நெற்றியில் வச்சுருக்கேன். அதனால தான் எல்லாரும் பாந்தமாக இருக்குது, ஒரு வசீகரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த குங்குமத்தின் தன்மையே அதுதான், முக வசீகரத்தை கொடுக்கும். யாராவது மாந்திரீகம் செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து அறவே அழிஞ்சு போயிடும். பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குங்குமத்தை அணிந்து கொண்டோமேயானால் அது நம்மை விட்டு போயிடும், அலரும். தாயை பார்த்த உடனேயே எந்த ஒரு கெட்ட சக்திகளும் அலறி ஒதுங்கி போயிடும். நமக்கு வீட்டில் ஏதோ ஒரு பயம் ஏற்படுகிறது, தூக்கத்தில் கெட்ட கனவு தொடர்ந்து வருது, இல்லை தூக்கத்தில் பயந்து தூக்கி போடுது. குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் வயதானவர்கள் எந்த வயதினராக இருந்தால் கூட இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த காமக்கிய சிந்தூரை வைத்து கொண்டு வந்தோமேயானால் அந்த பயம் எல்லாம் போயிடும், எந்த ஒரு கெட்ட கனவும் வராது, மாந்திரீக தொல்லைகள் இருக்காது, தாந்திரீக தொல்லைகள் இருக்காது, பேய் பிசாசு தொல்லைகள் இருக்காது. அதை தாண்டி நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேண்டிக் கொண்டு வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா வேலை கிடைக்கும். தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த முடக்கம் நீங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா தொழில் முடக்கம் போகும். ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா வாழ்க்கையில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை தொடர்ந்து வைத்து கொண்டு வந்தார்களேயானால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கட்டாயம் நீங்கும். இது இப்போ சில நாள்களாக தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அது வைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுவதாக நான் உணர்றேன். இன்னொன்று தெளிவான சிந்தனை பிறப்பது போல நான் உணர்றேன். அதனால் காலையில் எழுந்த உடனேயே முகத்தை கழுவிட்டு உடனே இந்த குங்குமத்தை எடுத்து சீமந்த பிரதேசத்துலேயும் நெற்றியிலையும் நான் வச்சுக்கிறேன். என்ன ஒரு அழகான சிவப்பு நிறம், அதுவும் எனக்கு இந்த சிவப்பு நிறம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மரூன் கலரை காட்டிலும் இந்த சிவப்பு நிறம். அதனால தான் நம்ம விஹாட் ஆன்லைனில் ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கேன் நான் சிந்தூர் ரெடி பண்ணுறது, ஒன்று சிகப்பு நிறம், இன்னொன்று மரூன். நான் அதில் சிகப்பு நிறத்தை தேர்ந்தெடுத்து தான் வைப்பேன் எப்பொழுதுமே. அதே நேரத்தில் இந்த குங்குமம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது கையில் பட்டுச்சுன்னா சீக்கிரத்தில் அந்த குங்குமம் போகிறதில்லை. இந்த குங்குமம் கூட நமக்கு கிடைத்தது கொஞ்சம்தான், அது எவ்வளோ கிடச்சிருக்கோ அவ்வளோ VHA.online நான் போட்டிருக்கேன். இந்த காமக்கிய தேவியின் புராண கதையெல்லாம் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நல்லா ஏற்படும் உங்களுக்கு. இது கேட்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத நீங்களே அறிவீங்க. இன்னொன்று தேவியின் மீது பக்தி கொண்டு ஈடுபாட்டோடு நம்ம இருக்கும் பொழுது எப்போவுமே அந்த உணர்வு உந்துதல் எல்லாம் எல்லாருக்குமே ஏற்படும். இந்த குங்குமத்தை எல்லாருமே அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அணியலாம். இந்த மூன்று நாட்கள்
மாத விளக்கு ஏற்படும் பொழுது அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அணியலாம். அந்த மாத விளக்கு தேவிக்கும் ஏற்படுது அப்படின்றத உணர்த்துவதற்கு தான், இது புனிதமானது என்பது உணர்த்துவதற்காகத்தான் இந்த காமக்கிய கோயிலில் வந்து தேவி அந்த ரூபத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே இயல்பாக நடைபெற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த குங்குமத்தை அணியலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் காமக்கிய சிந்து பற்றியும் நம்ம காமக்கிய தேவியின் வரலாறை பற்றியும் பார்த்தோம் இல்லையா. இந்த காமக்கிய சிந்து நம்ம viha.online இருக்குது. பூஜை பொருட்கள் அப்படின்ற தலைப்புக்கு கீழேயும் இருக்கும், விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழேயும் இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.